எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்து லிஸ்ட்டு ஒன்று வந்தாச்சு இல்லையா? ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது? ஸோ மொத்தம் டோட்டலாக எத்தனை லிஸ்ட்டு வரும்? ஸோ 350 இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ 350 எடுத்த மார்க் எடுத்தவங்க ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஒரு சில பேர் ஜாப்லாம் வாங்கி இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும்? ஸோ அடுத்து மெரிட் ஜிடிஎஸ் ரிசல்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது? ஸோ இது எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடிஷ்னலாக சில சர்டிஃபிகேட்லாம் சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே கட்டாயம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது என்னன்றதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்முடைய ஒரே சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதுதான், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக யாரெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். உங்களுக்கான வீடியோ தான், நிறைய பேர் மெரிட் லிஸ்ட் 1 வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, கவலைப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதே மாதிரி அடுத்தடுத்த லிஸ்ட்டில் வரும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணாமல் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 வந்தாச்சு, அதில் நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் ரிஜெக்ட்டும் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மார்ச் 21 போயிருப்பீங்க, போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் அங்கே போயிட்டுமே ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த என்னென்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட்டு போகிறவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்றதை தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த வீக்லேயே வரலாம், ஓகேங்களா? இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வாரம் வரலாம் கன்ஃபார்மாக. ஸோ டோட்டலாக எத்தனை லிஸ்ட்டு வரும்ன்றது நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக எத்தனை லிஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 லிஸ்ட்டு வரும், ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சொல்லிட்டு ஒரு 8 இல்லை 9 லிஸ்ட்டுக்கு மேலே கன்ஃபார்மாக வரப்போகுது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ மார்ச் 21 அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மார்ச் 21 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லோரும் போயிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து என்ன நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி போட்டிருக்க மார்க் அடிப்படையில் வந்து அது அவங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மார்க்கும் அவங்க வந்து அதில் அட்டாச் பண்ண மார்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டு போன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக இல்லாதனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் லிஸ்ட்டில் கரெக்டாக அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் இருந்தவங்க, ஸோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில் வந்து அந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் இல்லாதனால எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் நேற்றுக்கும் 21 கிடச்சிருக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணி கிடச்சிருக்கு, ஓகேங்களா? சரி, ஓகே, இது எல்லாமே ஓகே. இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூட, ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க்ஷீட் மஸ்ட்டாக வேணும், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ மஸ்ட்டாக உங்களுடைய 10th மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்டு, அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கேட்டகரியில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக வேணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் தமிழ் வழி சான்றிதழ் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு போகலாம், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான், ஓகேங்களா? இவ்வளோ மார்க் இருந்தால் தான் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. மேபி பார்த்தீங்கன்னா 350 400 மேலே இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்
மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 490 மார்க் இவங்க தான் கிடைக்கும், 480 மார்க் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்குன்றத நம்புவோம். ஏன்னா வந்து 8-9 லிஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு லிஸ்ட்டில் வரல, ரெண்டு லிஸ்ட்டில் வரலனா எல்லா லிஸ்ட்லேயும் வராதுன்றது அர்த்தம் கிடையாது. எல்லா லிஸ்ட்லேயும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க, எல்லா லிஸ்ட்லேயும் எதிர்பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும், வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். மெரி லிஸ்ட்டு வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ 10th நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ ஒன்ஸ் செகண்ட், நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, வெல்கம், அடுத்தபடி சந்திக்கலாம்.